மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து தொடர்ந்து சரிந்து வருவதால் குறுவை பயிர்களை காப்பாற்ற முடிவை கைவிட்டு இடப்பீடு கேட்டு போராட்டும் நிலைக்கு விவசாயிகள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். தமிழகத்திற்கு ஜூன் ஜூலை ஆகஸ்ட் என 3 மாதங்களுக்கு வழங்க வேண்டிய சுமார் 72 டிஎம்சி நீரை கர்நாடக அரசு உடனடியாக திறக்க வேண்டும் என காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்டது. எனினும் தண்ணீரை திறக்க கர்நாடக அரசு மறுத்து வரும் நிலையில் தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தை நாடும் நிலை ஏற்பட்டுள்ளது. டெல்டா மாவட்டங்களில் 500,000 ஏக்கர் பரப்பளவில் பயிரிடப்பட்ட குறுவை பயிரை காப்பாற்ற விவசாயிகள் போராடி வந்த நிலையில் இனியும் பயிரை காப்பாற்ற முடியாது என நம்பிக்கையை கைவிட்டு பயிருக்கான இழப்பீட்டை வழங்க கோரிக்கை வைத்து வருகின்றனர். இன்று காலை நிலவரப்படி மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 54.69 அடியிலிருந்து 54.1 அடியாக குறைந்துள்ளது. நீர்வரத்து வினாடிக்கு 2,415 கன அடியிலிருந்து 1,478 கன அடியாக குறைந்துள்ளது. பாசனத்துக்காக வினாடிக்கு 6,000 கன அடி தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது.